வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். சிஎஸ்கே கடைசி வரைக்கும் பார்த்தீங்கன்னா மனசு இறங்குவாங்களா இறங்க மாட்டாங்களாங்கிறது தெரியல. அதெல்லாம் மனசில் வச்சுக்கிட்டு ரெய்னா பார்த்தீங்கன்னா இப்போ வந்து ஓய்வு முடிவு வந்து அறிவிச்சிருக்காரு. 2020 சர்வதேச போட்டியிலிருந்து தோனி ஓய்வு வாங்கின உடனே அவரோடு சேர்ந்து ரெய்னாவும் ஓய்வு முடிவு வந்து அறிவித்தார். ஆனால் தொடர்ந்து ஐபிஎல் 2021 வந்து ஆனார். ஆனால் 2022 வேறு மாதிரி இருந்துச்சு. சிஎஸ்கே மட்டும் இல்லை, எந்த ஒரு அணியுமே வந்து ரெய்னா வந்து ஏலத்தில் வந்து எடுக்கலை. ரெய்னா வந்து உள்ளூர் போட்டிகள் ஆடி பல வருஷங்கள் வந்து ஆச்சு. இதனால் அடுத்த வருஷமும் சிஎஸ்கேவோ வேறு எந்த ஒரு அணியோ ரெய்னா வாங்குவாங்களா அப்படின்னா கண்டிப்பாக அதற்கான வாய்ப்பு வந்து ரொம்ப ரொம்ப கம்மின்னு தான் வந்து சொல்லணும். இதனால் இது எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிட்ட ரெய்னா இப்போ வந்து ஐபிஎல் உட்பட எல்லா விதமான கிரிக்கெட்டில் இருந்தும் நான் வந்து ஓய்வு வாங்கிக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. ரெய்னா திடீர்னு இந்த முடிவை எடுப்பதற்கு என்ன காரணம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, பிசிசிஐ ஒப்பந்தப்படி வந்து ஐபிஎல் போன்ற போட்டிகளில் வந்து ரெய்னா வந்து ஆடிட்டு இருந்தார் அப்படின்னா வெளிநாட்டு தொடர்களில் அவரால் வந்து கலந்துக்க முடியாது. அதனால் பார்த்தீங்கன்னா ரெய்னா வந்து வெளிநாட்டு தொடர்களில் கலந்துக்கிறதுக்காக பிசிசிஐ கிட்ட வந்து அனுமதி வந்து கேட்டிருக்காரு. அதற்காக தான் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து எல்லா விதமான கிரிக்கெட்டில் இருந்தும் ஓய்வு முடிவு வந்து அறிவிச்சிருக்காரு. கூடிய விரைவில் வந்து ஆஸ்திரேலியா இங்கிலாந்து போன்ற நாடுகளில் நடக்கக்கூடிய T20 தொடர்களில் ரெய்னா வந்து நம்மளால் வந்து பார்க்க முடியும். நன்றி.